சினிமா மற்றும் தொலைக்காட்சியை தொடர்ந்து தற்போது உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட துறையாக ஆபாச திரைப்படங்கள் தயாரிப்பு நடந்து வருகிறது. இத்தகைய விஷயம் இந்தியாவில் பெருமளவில் இல்லை என்றாலும் உலகத்தில் உள்ள பல நாடுகளிலும் பிரபலமாகி வருகிறது. இதில் நடிக்க வரும் நடிகைகள் பெரும்பாலானோர் சினிமா வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டது, பொய் வாக்குறுதிகளில் ஏமாற்றப்பட்டது மற்றும் தனிப்பட்ட நெருக்கடிகள் காரணமாக வேறு வழி இன்றி அத்துறையில் நுழைவார்கள். திரை நட்சத்திரங்களுக்கு இணையான வருமானம் முதல் அங்கீகாரம் வரை அனைத்து சகல வசதிகளும் இந்த துறையில் கிடைத்தாலும் அவர்களின் இளமை தீர்ந்ததும் தூக்கி எறிந்துவிடும் இந்த திரை உலகம். இதுபோக ஆபாச படங்களில் முழுமையாக நடிக்க வேண்டி போதைப் பொருட்களை உட்கொள்ளும் கட்டாயத்தில் அதற்கு அடிமையாகவும் ஆகின்றனர் இதில் நடிக்கும் நட்சத்திரங்கள். இந்நிலையில் அண்மை காலமாக அந்த துறையின் நட்சத்திரங்கள் பலரும் இளம் வயதிலேயே அகால மரணத்துக்கு ஆளாகி வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பிரபல நட்சத்திரங்களில் ஒருவரான சோபியா லியோன் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக அவரது குடியிருப்பில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். 26 வயதாகும் நடிகை சோபியா லியோன் ஆபாச நட்சத்திரங்கள் மத்தியில் உச்சத்தில் இருந்தவர்களில் ஒருவர். தனது 18 வயதில் இருந்து அடல்ட் படங்களில் நடித்து வந்த இவர் இதுவரை $1 மில்லியன் மேல் சம்பாதித்துள்ளாராம். இந்நிலையில் வீட்டில் மயங்கிய நிலையில் கிடந்த நடிகை சோபியாவை அவரது குடும்பத்தினர் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வந்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தது தற்போது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவரது மரணத்தில் மர்மம் இருக்கிறதா என போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக கடந்த 2 மாதங்களில் காக்னி லின் கார்டர், ஜெஸ்ஸி ஜேன் மற்றும் தைனா ஃபீல்ட்ஸ் என ஆபாசப்பட உலகின் 3 பிரபலங்கள் இவ்வாறு அகால மரணங்களுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த வரிசையில் தற்போது சோபியாவின் மரணம் 4வதாக சேர்ந்திருக்கிறது. இந்த மரணங்களுக்கு பின்னணியில் போதை வஸ்துக்கள் காரணமாக இருக்கக்கூடும் என கருதப்படுகிறது.